கற்பினத்தின் காவியம் நெல்சன் மண்டேலா 1918 ஜூலை 18 தென்னாப்பிரிக்காவின் டிரான்ஸ்கி என்ற பகுதியில் தெம்பு இனத்தலைவருக்கு மகனாக பிறந்தார் நெல்சன் மண்டேலா. இவரது இயற்பெயர் ரோலிலாலா தலிபுங்கா மண்டேலா. மடிபா என்று செல்லமாக அழைக்கப்பட்டவருக்கு அவரது ஆசிரியர்தான் நெல்சன் என்று பெயரிட்டார். ஆரம்பம் முதலே அவரது வாழ்க்கை முட்கள் நிறைந்த புதராகத்தான் இருந்தது. இவர் பிறந்தபோது தென்னாப்பிரிக்காவில் இனவெறி உச்சத்தில் இருந்தது. கருப்பர்கள்தான் தென்னாப்பிரிக்க மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். சொந்த மண்ணில் தம் மக்கள் அடிமைப்படுத்தப்படுவதையும் கேவலமாக நடத்தப்படுவதையும் பார்த்து சிறுபான்மை வெள்ளை இனத்தவரின் ஆதிக்கத்தை தகர்க்க வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு சிறு வயதிலிருந்தே மனதில் பதிந்திருந்தது. மாணவராக இருந்தபோது ஒரு முறை தலைமை தாங்கியதற்காக அவர் அந்த கல்வி நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆனால் நெல்சன் மண்டேலா கல்வியை கைவிடவில்லை. 1939 தனது 21 வயதில் கருப்பின இளைஞர்களை ஒன்றிணைத்தார். 1941 ஜோகன்ஸ்பர்க் சென்று விட்வாட்டர் ஸ்டாண்ட் என்ற பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சட்டத்துறையில் பட்டம் பயின்றார். பின்னர் வால்டர் சிஸ்லு என்ற நண்பருடன் இணைந்து தென்னாப்பிரிக்காவில் கருப்பின முதல் சட்ட நிறுவனத்தை தொடங்கினார். 1948 தென்னாப்பிரிக்காவின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். 1956 தென்னாப்பிரிக்காவில் ஆட்சியில் இருந்த அரசுக்கு எதிராக புரட்சியை மேற்கொண்டார். அவர் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டு 4 விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். நெல்சன் மண்டேலா வின்னி மடிகி லேனா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1960 ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் பிரிவுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்தது. இதையடுத்து மண்டேலா தலைமறைவானார். போராட்டம் வன்முறை பிரிவுக்கு சென்ற போது நெல்சன் கைது செய்யப்பட்டார். சிறை வாழ்க்கையின் போதும் நீதிமன்ற வாதங்களின் போதும் தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களின் விடுதலைக்காக அவர் முன்வைத்த கருத்துக்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. 1961 தென்னாப்பிரிக்க தேசிய காங்கிரசின் ஆயுதப்படை தலைவராக மண்டேலா உருவானார். 1990 விடுதலையான நெல்சன் மண்டேலா அடுத்த 3 தென்னாப்பிரிக்காவில் அனைத்து தரப்பினராலும் வாக்களித்து உருவாக்கப்பட்ட ஜனநாயக அரசின் முதல் அதிபர் என்ற பெருமையையும் பெற்றார். தென்னாப்பிரிக்காவின் நிறவெறி கொள்கையை எதிர்த்து முதலில் போராட்டம் தொடங்கியவர் இந்தியாவில் மகாத்மா காந்தியடிகள்தான். அடுத்தது அமெரிக்காவில் நிறவெறி கொள்கைக்காக தன் உயிரை தியாகம் செய்த மார்ட்டின் லூதர் கிங். அந்த வரிசையில் 3 இடம் பிடித்தவர் நெல்சன் மண்டேலா. மண்டேலாவுக்கு இந்திய அரசு மிக உயர்ந்த பாரத ரத்னா விருது அளித்து கௌரவித்தது. 2005 ஜனவரி 6 அவரது மகன் மகாத்தோ மண்டேலா எய்ட்ஸ் நோய் தாக்கி இறந்துவிட்டார். இதையடுத்து 2007 உலகம் முழுவதும் எய்ட்ஸ் நோயை ஒழிக்க வேண்டி சர்வதேச அளவிலான அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி பிரச்சாரத்தை துவங்கினார். 2008 உலக நாடுகள் தங்களது பட்டியலில் வைத்திருந்த தீவிரவாத பட்டியலில் இருந்து மண்டேலா பெயரை நீக்குவதாக அறிவித்தன. நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கை 3 கட்டங்களை கொண்டது. முதலாவது, அவர் இனவாத அடக்குமுறைக்கு எதிரான ஒரு சாத்வீக போராளி. இரண்டாவது, சாத்வீக சமர் ராணுவ அடக்குமுறையால் நசுக்கப்பட்ட போது ஆயுதம் தூக்க நிர்பந்திக்கப்பட்ட ஒரு ஆயுத போராளி. மூன்றாவது, உலகின் துணையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை பெற்றதன் பேரில் தோல்வியடைந்த வெள்ளையர் தரப்பையும் அரவணைத்து உண்மையான நல்லெண்ண தேசிய ஐக்கியத்தை உருவாக்கிய மனிதாபிமான மிக்க மகத்தான ஒரு தேசிய தலைவன். இந்த 3 கட்டங்களும் சேர்ந்ததுதான் மண்டேலாவின் வாழ்க்கை. சிறைவாசத்தை விட வெள்ளை அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தை மன சங்கடத்தை அளித்ததாக மண்டேலா கூறினார். எந்த வெள்ளையர்கள் இனவெறி கொள்கை மூலம் மண்ணின் மைந்தர்களை இழிவுபடுத்தினரோ அதே வெள்ளையர்களுடன் அதிகார பகிர்வு செய்து கொள்ள முன்வந்தது அவரது பெருந்தன்மையை காட்டுகிறது. தென்னாப்பிரிக்காவின் சுதந்திர போராட்ட வீரரும் கருப்பின தலைவருமான நெல்சன் மண்டேலா தனது 95 வயதில் காலமானார். உலகத் தலைவர் தென்னாப்பிரிக்காவின் 80 இனவெறி கொள்கையை எதிர்த்து நீண்டதொரு போராட்டம் நடத்தி அதில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் அந்நாட்டிற்கே அதிபராகி வரலாற்றில் இடம் பிடித்தார். உலகளவில் 250 விருதுகளை பெற்றுள்ளார். அதில் 1993 அமைதிக்கான நோபல் பரிசும் ஒன்று. கோசா பழங்குடியின் மரபுகளின் படி நாட்டின் கிழக்கு கேப் மாகாணத்தில் மண்டேலா சிறு வயதில் வாழ்ந்த கூனு பகுதியில் அவரது குடும்பத்தாருக்கு சொந்தமான நிலத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தென்னாப்பிரிக்க தேசம் உள்ளளவும் மக்கள் மனதில் நெல்சன் மண்டேலா புகழ் நிலைத்திருக்கும்.